ஹாய் காய்ஸ் நான் உங்கள் அஜித் தேனீ கலை வளர்ப்போம் விவசாயத்தில் புரட்சியை உண்டாக்குவோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேனி பெட்டிக்கும் இன்னொரு தேனி பெட்டிக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் ஒரு ஏக்கரில் எத்தனை தேனி பெட்டி வைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் திருட்டு போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் எவ்வளோ தேனி வைக்கலாம் ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேனி பெட்டி வைக்கலாம்ன்றத முதல்ல பார்ப்போம் இது வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பண்ண முடியும் ஒன்று பிஸ்னஸ் நோக்கமாக பண்ணலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்காக இல்லை மகரந்த சேர்க்கைக்காகவோ பண்ணலாம் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கரில் ஒரு பிஸ்னஸ் நோக்கமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முன்னூறு பெட்டி வரைக்கும் நம்மளால் டாலரமாக வைக்கலாம் அப்படி வச்சால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதண்ட சேர்க்கை நல்லா நடைபெறும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேன் அந்த அளவுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு பெட்டி உதயத்தில் இருக்கும்போது எல்லாமே அந்த சரவுண்டிங் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே தான் போகும் அப்படி போகும்போது அங்கே இருக்கிற திரை உணவை வந்து ஷேர் பண்ணிக்கும் அப்படி ஷேர் பண்ணிச்சுனா நமக்கு வந்து தேன் கிடைக்காது ஆனால் பெட்டியை வந்து நம்மளால அதிகப்படுத்தி வச்சுக்க முடியும் மகரந்தை நல்லா கிடைச்சிச்சின்னா பெட்டியை நம்ம வந்து அதிகப்படுத்திக்க முடியும் இதுதான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் நோக்கமாக போனால் நமக்கு ப்ராஃபிட்டு அதுவே நம்ம தேன் எடுக்கிறதுக்காகவும் மகசூலுக்காகவும் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் இருபதுலேருந்து முப்பது தேனீ பெட்டி வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து மகரந்த செயற்கையும் நடைபெறும் சுத்தமான தேனும் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கனா நமக்கு வீட்டு யூஸ்க்காகவோ இல்லை மகரந்த சேர்க்கைக்காகவோ இந்த மாதிரி யூஸ்க்காக நம்ம வச்சுக்கணும் la claro. அடுத்து நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா ஒரு தேனி பெட்டிக்கும் இன்னொரு தேனி பெட்டிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு தேனி பெட்டிக்கும் இன்னொரு தேனி பெட்டிக்கும் மூணு அடி இருக்கணும் இதே உங்கள்கிட்ட வந்து ஒரு ஏக்கர் மேலே நிலம் அதிகமாக இருக்குது அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கும் பத்து அடி இருபது அடி உங்களுக்கு எவ்வளோ இடம் கேப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் என்கிட்ட வந்து மெட்ட மாடியில் வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது இல்லை ஒரு சென்று தான் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு அடிக்கு ஒரு பெட்டி வைச்சாலே போதுமானது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்டியும் அது அங்கே பார்க்குறோம்ல அந்த பெட்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி நாடு மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இந்தியா நாட்டில் இருக்கிறவங்க எப்படி பாகிஸ்தான் நாட்டில் போனாங்களோ போனால் அங்கே எப்படி பிரச்சனை வருமோ அதே மாதிரி தான் இந்த தேன் பெட்டியில் இருக்கிற பூச்சி வந்து அந்த தேன் பெட்டிக்கு போச்சுன்னா அங்கே இருக்கிற தேனீக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா வேற யாரும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை கொல்ல கொண்டுடும் அப்படி கொன்னுச்சின்னா நமக்கு தான் வந்து பெட்டி வந்து அந்த ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு லாஸ் ஆகிடும் அதனால ஒரு மூணு அடி தள்ளி தள்ளியே வச்சுன்னா அதோட வே வந்து அது கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும் நமக்கு வந்து தேனிக்கையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போயிட்டு வந்திருக்கும் இதுதான் ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் மினிமம் மூணு அடி கேப் இருந்தால் போதுமானது அதிகமாக இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் கேப் விட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்